எண்ணெய் ஏரி தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடக்கூடாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்தில்தான் இந்த எண்ணெயை வந்தது. அந்த அம்மையார் சொன்னார், இது மாநில உரிமைகளுக்கு விரோதமானது, என் மாநிலத்தில் இதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். ஏன் நீங்க சொல்லக்கூடாதா? எண்ணெய் ஏரி அமித்ஷா கொண்டு வந்த எண்ணெய் ஏரி ஆதரிப்பதற்காக நீங்கள் வருந்தவே. உங்களுக்கு வேண்டுகோளாக சொல்கிறேன், இந்த எண்ணெயே ஆதரவை கைவிடுங்கள், ஊப்பு ஆதரவை கைவிடுங்கள். நீங்கள் கொண்டு வந்த அடக்குமுறை சட்டங்கள் மக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, மாற்று அரசியலாளருக்கு எதிராக மட்டுமல்ல, உங்கள் கட்சிக்காரருக்கு எதிராகவே பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவது நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றி யோசிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் யார் மாற்றினாலும், யார் மாற்றி யோசித்தாலும், இல்லை மறுத்தாலும், இங்கு இருக்கிற இந்த அணி உறுதியாக என்னை எதிர்த்து நிற்கும். நமக்கு ஒரே ஒரு முழக்கம், இந்த அரசியல் முழக்கம், தேர்தல் வரட்டும் பார்க்கலாம் என்பது முழக்கம் அல்ல. நம்முடைய முழக்கம் மோடி அமித்ஷா கும்பலே உடனடியாக பதவியுள்ளது. ஜெயபிரகாஷ் நாராயணன் 1975 வெளிக்காட்டினார். பீகாரிலே அப்துல் கபூர் ஆட்சி, குஜராத்திலே சின்மன்பாய் பட்டேல் ஆட்சி, அடுத்த தேர்தலுக்கு எத்தனை ஆண்டு எத்தனை மாதம் இருக்கிறது என்று ஜெயபிரகாஷ் நாராயணன் கணக்கிடவில்லை. இன்றைய நிலையில் ஒரு நாள் கூட நீ பதவியை இருக்க முடியாது. உனக்கு சட்டம், தேர்தல், வாக்குரிமை எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் மக்கள் உன்னை அனுமதிக்க மாட்டார்கள். ஜனநாயகம் இதற்கு இழந்ததால் நாம் நிற்பது உண்மையான ஜனநாயகத்தின் பக்கம், உண்மையான மக்களாட்சியின் பக்கம் என்றால், இரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த நிகழ்ச்சிக்கு 75 நாட்கள் கழித்துத்தான் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வாய் திறப்பார் என்றால், வந்து கொண்டிருக்கிற சக்திகள் இந்திய அரசு நடத்திய ஒரு இனப்படுகொலையை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த இனப்படுகொலை 2024 வரைக்கும் தொடரட்டும் என்று நாம் பொறுத்திருக்க போகிறோமா? இல்லை இன்று முதல் போராடுவோம், 2024 இவர்களே வந்தாலும் நம்முடைய இந்த போராட்டத்தை நாம் கைவிடப் போவதில்லை. நாம் வங்கக்கடலிலே மூழ்கி செத்துவிடப் போவதில்லை. வெளியிலே இருப்போம், அல்லது சிறையில் இருப்போம், ஆனால் நம்முடைய போராட்டம் தொடரும். அந்த முறையில் மோடி அரசே பதவி விலகி என்ற அரசியல் முழக்கமும், எண்ணெயை கலைத்திடு, ஊப்பாவை கிழித்தெறி என்ற ஜனநாயக முழக்கங்களும் நம்முடைய முழக்கங்களாகட்டும். நன்றி, நன்றி. அன்பு சகோதரர்களே, ஒரு பொய்யர்கள் ஆட்சியிலே நாம் இருக்கிறோம். இன்றைக்கு எண்ணெயை அழகாக தியாகத்தோடு தியாக அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு எண்ணெயை எடுத்துவிட வேண்டும் என்று போராடுங்கள் என்று. நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் கூட, அவங்களுக்கு பிக்கு வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வேலை செய்யும், ஈடு ஈடுன்னு வந்தவுடனே என்ன செஞ்சிட்டாரு, சிபிஐ எங்களை கேட்காமல் உள்ளே வரக்கூடாது என்று சொல்ல உங்களால் முடிந்திருக்கிறது என்றால், உங்கள் ஊழலை பார்த்து நீங்களே பயந்து சொல்லியிருக்கிறது என்றால், என்னையே எங்களுடைய உத்தரவு இல்லாமல் இயங்கக்கூடாது என்று குறைந்தபட்சம் ஜெயலலிதாவுடைய துணிச்சலாவது கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே, செய்யலாமே, அப்படி துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை நான் உங்களிடத்திலே வைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.